ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கு வந்து ஊரடங்கு வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 மாவட்டம் என்னென்ன மாவட்டம் அதை பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட டெக் எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு 3 வாரம் ஊரடங்குனால வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இது போக வந்து இன்னும் 1 வாரம் ஊரடங்கு வந்து நீட்டிப்பு பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 11 மாவட்டம் மட்டும்தான். மற்ற மாவட்டங்களில் வந்து அந்த கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஊரடங்கு கொஞ்சம் தளர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 மாவட்டங்கள் என்னென்ன அதை நம்ம பார்த்துருவோம். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை. ஸோ இந்த 11 மாவட்டங்களில் வந்து ஊரடங்கு வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதே டயத்தில் ஒரு சில தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பலசர் கடை திறந்துருக்கலாம், காய்கறி கடைகள் வந்து திறந்துருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த 2-வீலர் ஒர்க் ஷாப்பு, அதுக்கு சம்மந்தமான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள், ஸோ இதெல்லாம் வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மற்ற எந்தெந்த கடைகள் திறக்காது அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பு, டெக்ஸ்டைலு, பெரிய பெரிய மால், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே டயத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் ஊரடங்கு நீட்டிப்பு தான், ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த தளர்வுகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சொந்த காரில் போனோம் அப்படின்னா இ பாஸ் தேவையில்லை. இதே இது நீங்கள் வாடகை கார்லேயோ வாடகை ஆட்டோலேயோ நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் இ பதிவு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஊரடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீட்டிப்பே பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் ரொம்ப சிரமம் தான். ஸோ வாழ்வாதாரம் இல்லாமல் தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த 1 வாரத்திலே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கேஸ் குறைஞ்சி அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் சார் இந்த சின்ன ஒரு வீடியோ. தேங்க்யூ.